நான் பிரிஞ்சிட்டேன். இன்னும் அவங்க ரொம்ப அன்போடு என் மகளை பார்த்துக்கிறாங்க, என்னையும் ரொம்ப அன்போடு இன்னும் அப்படியே நேச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நான் அப்படியே சினிமாக்கள் அப்படியே உருண்டோடி வந்துட்டேன். ஆக்சுவலாக எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பேசக்கூட மாட்டாங்க. எனக்கு கொடுத்த சுதந்திரம் ஐ திங்க் என் ஒரு திரைப்பட இயக்குனராக எனக்கு என் துணைவியார் கொடுத்த சுதந்திரம் யாருக்குமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுவாங்க, அதுவும் மகள் சம்மந்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு நாள் ஃபோன் பண்ணாமல் வந்திருப்பா, அதுவும் ரொம்ப தத்தி தத்தி ரொம்ப தயங்கி தயங்கி பேசியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அந்த 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 அம்மா அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சச் அ ஃபேபுலஸ், ரொம்ப ஒரு பைபிள் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆக்சுவலாக ரொம்ப போகாதீங்க, ரொம்ப எமோஷனல் ஆகலாம். ரொம்ப வாழ்க்கையில் நான் பார்த்த எவ்வளவோ பெண்கள் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் இனிமேல் பார்ப்பேனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு பெண் அந்த பெண் ஆக்சுவலி.